தூதர் மட்டும் கடைசி நேரத்தில் இந்த எச்சரிக்கையை கொடுக்காவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரும் இன்றைக்கு வணக்க ஸ்தலமாக மாறியிருக்கும். வார்த்தையை பார்த்தீர்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரும் இன்றைக்கு வணக்க ஸ்தலமாக மாறியிருக்கும். ஆமாம் தவர்களே, லட்சோ பலச்ச இறை தூதர்கள் இந்த பூமியிலே வந்து போயிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை தவிர பெரும்பான்மையான இறை தூதர்கள் இந்த உலகத்திலே வழிபாட்டுக்குரிய மனிதர்களாக மாறிவிட்டார்கள். தனக்கு முன்னால் வந்த ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மக்கள் வணங்கியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுடைய நடவடிக்கைகளை கண்கூடாக பார்த்து சொன்னார்கள். யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், அன்பியாக்கள், நல்லவர்கள் அவர்களிடத்திலே வாழ்ந்து மரணித்தால் அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலமாக மாற்றுகின்ற அவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முகத்திலே ஒரு போர்வையை போட்டுக்கொண்டு கொஞ்ச நேரம் எடுப்பது, கொஞ்ச நேரம் போடுவது, இப்படியே அந்த மரண நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தாராம். அப்ப மனைவிகள் எல்லாம் சுற்றும் புடைசூழல் என்று பேசிக் கொள்கிறார்களாம். அதில் குறிப்பாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பேசுகிறார்களாம். அபிசீனியாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத்து சென்ற பொழுது மாரியா என்று சொல்லப்படுகிற அபிசீனியாவிலே ஒரு வணக்கத்தலத்தை பார்த்தாங்களாம். அந்த வணக்கத்தலத்தை புகழ்ந்து பேசுகிறார்கள் அந்த மனைவிமார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காதிலே அந்த சப்தம் விழுந்து விடுகிறது. என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? என் அருமையான வணக்கஸ்தலம், அங்கே வரையப்பட்டிருக்கிற ஓவியங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு கண்ணை கவர்ந்திருந்தது, அந்த வணக்கஸ்தலத்தினுடைய பிரம்மாண்டம் என்ன என்றெல்லாம் புகழ்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காது கேட்டவுடனே சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய பூமியில் வானத்திற்கு கீழ் அல்லாஹ்விடத்திலே மிக மிக மோசமானவர்கள் யார் தெரியுமா? மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மிக மிக மோசமானவர்கள் யார் தெரியுமா? அவர்களிடத்திலே ஒரு நல்லவர்கள் இறந்தால் அவர்களை அடக்கி அதன் மேல் உயரமாக கட்டிடங்களை கட்டி அதில் ஓவியங்களை வளைந்து அங்கே வணக்க வழிபாடு செலுத்துகிறவர்கள், நல்லவர்களுக்கு கட்டிடங்களை கட்டி தர்காக்கள் எழுப்பி அங்கே ஓவியங்களை வரைந்து அங்கே வணக்க வழிபாடு செலுத்துகிறவர்கள் வானத்திற்கு கீழ் வாழ்ந்தால் மனிதர்களில் மோசமானவர்கள், அவர்களை தவிர யாரும் இல்லை. அதே நிலையில் அல்லாஹ்வை அவர்கள் சந்தித்தால் அல்லாஹ்விடத்திலே மிக மிக மோசமானவர்கள் இவர்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த தோழர்களே, கபர் வழிபாட்டை ஆதரிக்கக்கூடியவர்கள் யகூதி நசாராக்களுடைய கைகூலிகளா? கபர் வழிபாடு கூடாது, அல்லாஹ் ஒருவனின் மட்டும்தான் நீங்கள் உதவி தேட வேண்டும், அவன் தான் கேட்பதற்கு தகுதி படைத்தவன். அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரோ, உத்தம சஹாபாக்களுடைய கபரோ, தாபியின்களுடைய கபரோ, தபா தாபியின்களுடைய கபரோ, இமாம்களுடைய கபரோ, தாபி இமாம், அனசி இமாம், அம்பலி மாலிக் போன்ற இமாம்களுடைய கபரோ உயர்த்தப்படவே இல்லை. உயர்த்தப்படாத காரணத்தினால் அன்பியாக்கள் இல்லை, அவுளியாக்கள் இல்லை, மகான்கள் இல்லை என்று யாரும் சொல்வதும் இல்லை. காரணம், இமாம் சாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வது, முஹாஜிர்களுக்கு இங்கே கபர்கள் இல்லை, அன்சார்களுக்கு இங்கே கபர்கள் இல்லை என்கிறார். யார் யூதருடைய கைக்கூலி? சாஃபி இமாம் யூதர்களுடைய கைக்கூலியா? கட்டுவதே கூடாது என்று எதிர்ப்பு பிரச்சாரம் செய்து அதில் உறுதியாக இருந்து ஏகத்துவத்தை பாதுகாத்த உத்தம சஹாபாக்கள் யார்? யூதர்களுடைய கைக்கூலியா? அவர்கள் எல்லாம் அகலு சுல்லத்து ஜமாத்தினர்கள் இல்லையா? அவர்கள் எல்லாம் மகான்கள் இல்லையா? ரலியல்லாஹு அன்ஹு வரலு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் பாராட்டி சீராட்டி சொன்ன உத்தம சீலர்கள். உமர் அவர்களுக்கு சொர்க்கத்தில் மாளிகை தயாரிக்கப்பட்டது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனது அம்மாருடைய குடும்பம் சொர்க்கத்திற்காக வேண்டிய பிறந்த குடும்பம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அம்மார் அவர்களுக்கு இல்லாத ஒரு கபர், சுமையா அவர்களுக்கு, யாசி அவர்களுக்கு இல்லாத ஒரு தர்கா வழிபாடு, அபுபக்க சித்தீக் அவர்களுக்கு இல்லாத ஒரு கபர் வழிபாடு, இஸ்லாமிய சமூகத்தில் இன்றைக்கு அட்ரஸ் இல்லாதவர்களுக்கெல்லாம் உருவாக்கி வைத்து சம்பாத்தியத்தை தேடுகிற ஒரு வழிமுறையை உண்டாக்கி இவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் எல்லாம் யூதர்களுடைய கைக்கூலியாம், இவர்கள் அகலு சுன்னத்து வல் ஜமாத்தினுடைய தாற்பரியத்தை பின்பற்றி வாழ்கிறவர்களாம். அன்பார்ந்த சொர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபுல் ஹையாஜ் அசதி அவர்களை பார்த்து அலி ரலி அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள், என்னை அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டார்களோ அதற்காக வேண்டிதான் அபுல் ஹையாஜில் அசதி அவர்களை உம்மை நான் அனுப்புகிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த பூமிக்கு மேல், தரை மட்டத்திற்கு மேல், ஒரு சாணிக்கு மேல் உயர்த்தி கட்டப்பட்ட எந்த கபரையும் இடித்து தரை மட்டமாக்காமல் விடாத என்றார்கள் அலி ரலி அல்லாஹன் அவர்கள். இவர் யார்? யூதனுடைய கைக்கூலியா? சொன்னால் நீங்கள் முஸ்லீமாக இருப்பீர்களா? அப்படி நீங்கள் நம்பினால் இஸ்லாத்தை விட்டு மல்லவா நீங்கள் வெளியேறுவீர்கள்? இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்?
யார் இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் இவர்தான் வருவார், ஆனால் நபி இல்லை என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு உயர்வான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பணிக்காக வேண்டி என்னை அனுப்பினாரோ அதே பணிக்கு அபுல் ஹய்யாஜுல் அஸத் அவர்களே உங்களை நான் அனுப்புகிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தரை மட்டத்திற்கு மேல் எந்த கபரும் இருக்கக்கூடாது. தரை மட்டத்திற்கு மேல் ஒரு சாணிக்கு மேல் எந்த கபரும் இருக்கக்கூடாது. இருந்தால் அதை இடித்து தரை மட்டமாக்குங்கள். அதற்காக வேண்டிதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை அனுப்பினார் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் என்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான கண்ணோட்டத்தில் இருக்க வேண்டும் கபர்களை குறித்து. கபர்களை குறித்து மிகப்பெரிய ஒரு தெளிவான கண்ணோட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். இனி இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார்? கபரை இடிக்க சொல்கிறார்கள், கபரை தரைமட்டமாக்க சொல்கிறார்கள். அவுளியாக்குடைய சாபம் இவர்களுக்கு கிடைக்கும், அது இவர்கள் கை வைத்து பார்க்கட்டும், இவர்கள் வாயிலே ரத்தம் வரும், இவர்கள் ஆயுசு போகும் என்றெல்லாம் தவிக்கிறார்கள். இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார்? என்னுடைய காலத்தில் நான் நன்றாக பார்த்தேன், மக்காவினுடைய ஒரு சில ஆட்சியாளர்கள் அன்றைக்கு உயர்த்தி கட்டப்பட்டிருந்த கபர்களை எல்லாம் தடை இடித்து தரைமட்டமாக்குவதை நான் என்னுடைய கண்ணால் பார்த்தேன் என்று இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார். தரை மட்டத்திற்கு மேல் உயர்த்தப்பட்ட கபர்களை இடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்ட காரணத்தினால், அல்லாஹ்வுடைய சட்டம் அங்கே நிறைவேற்றப்பட்ட காரணத்தினால் இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்து மக்களுக்கு சொல்கிறார், எனது காலத்தில் நான் பார்த்தேன் மக்காவில் ஒரு சில அதிகாரிகள் தரை மட்டத்திற்கு மேல் உயர்த்தப்பட்ட கபர்களை இடித்து தரை மட்டமாக்கினார்கள் என்று சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தங்கை மிக்க மிகப்பெரிய ஒரு இமாம், மார்க்கத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த ஒரு இமாம். அவர் எல்லா ஹதீஸ்களும் தனக்கு கிடைத்த எல்லா ஹதீஸ்களையும் புத்தகத்திலே பதிவு செய்து கடைசியிலே சொன்னார், சொல்லி முடித்தார். நான் ஒரு மனிதன், என்னிடத்திலோ அல்லது மாலிக்கிடத்திலோ அல்லது ஹனசி இடத்திலோ அல்லது ஹம்பளி இடத்திலோ ஏதாவது தவறுகள் வரலாம், எனக்கு பிறகு உங்களுக்கு சஹீஹான ஹதீஸ் கிடைக்குமே ஆனால் எனது வார்த்தையை தூக்கி வீசிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு ஏகத்துவவாதி இவர்களை போல மூட பழக்க வழக்கத்தால் சடங்கு சம்பிரதாயத்தால் மூழ்கி போன ஒரு மனிதர் அல்ல இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மௌலூதுகளும் ராத்திப்புகளும் தெரு தெருவாக பள்ளி வாயிலாக ஓடி திரிந்தவர் அல்ல இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவருடைய சரித்திரம் அல் உம்மு என்று அவர் கைப்பட எழுதிய கிதாபை இஸ்லாமிய சமூக மக்கள் தமிழிலே மொழியாக்கம் செய்து தமிழக மக்களுக்கு வழங்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அந்த இமாம் சாஃபி நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல குன்யத்து தாலிபீனிலும் அவர் கைப்பட எழுதிய அல் உம்மு என்று சொல்லப்படுகிற கிதாபிலும் அவர் வாழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம் என்ன சொல்கிறார்? முஹாஜிர்களுக்கு கபர்கள் கிடையாது, அன்சாரிகளுக்கு கபர்கள் கிடையாது, கபர்கள் உயர்த்தி கட்டப்படவே இல்லை. கபர்கள் உயர்த்தி கட்டப்படுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். நான் என்னுடைய கண் முன்னே பார்த்திருக்கிறேன், எனது காலத்திலே பார்த்திருக்கிறேன், மக்காவில் கபர்கள் எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது என்று சொன்ன இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான தங்க தீனார்களை கொண்டு வந்து கொட்டி மிகப்பெரிய ஒரு டூம், மிகப்பெரிய ஒரு கிரீன் டூம் செய்தார்கள் இந்த பாவிகள், இந்த பாமர மக்கள் எல்லாம் சேர்ந்து இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு. இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் என்றால், இமாம் சாஃபியிடத்திலிருந்து நேரடியாக பாடம் பெற்ற அவருடைய மாணவன் இப்னு ஹஜர் அல் தைலமி, இப்னு ஹஜர் அல் ஹைதமி என்று சொல்லப்படுகிற அவருடைய மாணவன், யாரும் இதை மறுக்கவே முடியாது. எந்த மதரசா மாணவர்களும் மறுக்க முடியாது, எந்த ஆலிமும் மறுக்க முடியாது. மதரசாக்களிலே இந்த கிதாபுகள் உண்டு. சாஃபி இமாமிடமிருந்து நேரடியாக பாடம் பெற்ற இப்னு ஹஜர் அல் ஹைதமி அவர்களுடைய அல் ஃபதாவல் குபரா என்ற புத்தகத்திலே இரண்டாம் பாகம் இருபத்தி ஐந்தாம் பக்கத்தில் மாணவன் சொல்லுகிறார், எனது ஆசிரியருக்கு மக்கள் எல்லாம் ஆயிரம் ஆயிரம் தங்க தீனார்களை கொண்டு வந்து எனது ஆசிரியர் அடங்கப்பட்டவுடன் அதற்கு மேல் மிகப்பெரிய ஒரு குப்பாவை எழுப்பினார்கள். ஆனால் அதற்கு பிறகு வந்த சாஃபி மதுகவை பின்பற்றுகிற இமாம்கள் எல்லாம் ஃபத்வாக்கள் கொடுத்து அதை இடித்து தரைமட்டமாக்கினார்கள். அன்றைக்கு எந்த இமாம்களும் அதற்கு எதிராக ஆட்சேபனை செய்யப்படவே இல்லை என்று இப்னு ஹஜர் அல் ஹைதமி சாஃபி இமாமுடைய மாணவன், அவரும் சாஃபி மதுகவை சார்ந்தவர், அவர் சொல்லுகிறார் தன்னுடைய கிதாபில்,
அல் ஃபதாவுல் குப்ரா என்ற